அதனால திராவிட பொய்களை இப்ப சொல்லிதான் ஆகணும். அதனால திராவிட பொய்களை இப்ப சொல்லிதான் ஆகணும். அதனால திராவிட பொய்களை இப்ப சொல்லிதான் ஆகணும். திராவிட பொய்களை சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு வாய் நிறைய ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கறது எதிர்கட்சி தலைவர்லாம் கிடையாது, இதே திமுக கட்சியை சார்ந்த மெல்டிங் பாயிண்ட் சரவணன் தான். நம்ம கஸ்தூரி அக்கா சரவணனை ரெண்டு புரட்டு தான் புரட்டினாப்ல, அதுக்குள்ளாடியே மெல்டிங் பாயிண்ட் சரவணன் வேற வழியின்றி ஆமா திராவிட பொய்களை சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கற நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. இந்த சம்பவத்தை தான் நம்ம ரொம்பவே சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்மளோட பேஜுக்கு ஃபாலோ பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலமைச்சர் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு, அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஆயுத எழுத்து அப்படிங்கிற நிகழ்ச்சியில தந்தி டிவியில ஒரு டிபேட் நடந்தது. இந்த டிபேட்ல வழக்கம் போல திமுகவின் சார்பாக மெல்டிங் பாயிண்ட் சரவணன் கலந்துகிட்டாரு. அவருக்கு ஏன் மெல்டிங் பாயிண்ட்னு பேர் வந்தது அப்படிங்கிறத ரெண்டாவது பார்ப்போம். இதே டிபேட்ல சிறப்பு விருந்தினரா கஸ்தூரியன் கலந்துகிட்டு இவங்க என்னங்க ஒரே பொய் குற்றச்சாட்டுகளா அடுக்கிக்கிட்டே இருக்காங்க, திராவிடம் பரப்புறேங்கிற பேர்ல பல பொய்களையும் பொருளிகளையும் பரப்பிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு குற்றச்சாட்டுகளை வைக்க பொங்கி எழுந்த சரவணன், ஆமா இங்க உள்ள ஆரிய பொய்களை சமாளிப்பதற்காக நாங்க திராவிட பொய்களை கூறித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலத்தை ஒரு சேட்டலைட் டிவியில உட்கார்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து திமுக காரங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்துச்சுன்னு தெரியல, எதிர்கட்சிகள் எல்லாரும் தபோ திபோன விழுந்து விழுந்து சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. மறுத்தளிக்கவும் இந்த சோசியல் மீடியா திராவிட பொய்கள், அதுதான் பேசிட்டே போலாம். திராவிட பொய்கள், ஆரிய பொய்கள், ஆரிய பொய்களை தகர் தெரியணும்னா திராவிட பொய்களை பேசித்தான் ஆக வேண்டும். மெல்டிங் பாயிண்ட் சரவணன் கூற்றுப்படி ஆரிய பொய்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு, ஆரியன் தியரியே தவறு அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. அம்பேத்கர் சொல்கிறது தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஸோ ஆரியம் பொய் சொன்னாலும் சரி உண்மையை சொன்னாலும் சரி எங்களுக்கு அதில் எந்த ஒரு கவலையும் இல்லை. திராவிட பொய்கள் உலாவுகின்றது அப்படின்னு சொல்லி ஒரு திராவிட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதையே மக்களுக்கு படிப்பனையாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கூறும்போது மிகப்பெரிய ஒரு பதப்பதப்பையே கிரியேட் பண்ணுது. இதை கேட்டுட்டு இருந்த பொதுமக்கள் இதே சரவணன் கிட்ட சமூக வலைதளங்கள் மூலமா பின்ன ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இதே திராவிட பொய்களை பரப்பித்தான் தேர்தலையும் வெற்றி பெற்றீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேக கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு மெல்டிங் பாயிண்ட் சரவணன் கிட்ட இருந்து மட்டும் இல்லாம எந்த ஒரு திமுக நிர்வாகி கிட்ட இருந்தும் பதில் வராது அப்படின்னு 100% நாங்க நம்புறோம். இந்த மெல்டிங் பாயிண்ட் சரவணன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் ஃபேமஸ்லாம் கிடையாது, அவர் பல சர்ச்சைக்குரிய ஸ்டேட்மெண்ட்டுகளை விட்டு கலங்கடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதத்தில் தான் இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதே மார்கழி மாதத்தில் பொங்கல் பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பரிசு பொருட்களில் இருந்த வெள்ளம் உருகி ஓடினதுக்கு இங்கே இருக்கிற வெப்பம்தான் காரணம் அப்படின்னு புதுவிதமான ஒரு அறிவியல் கலந்த விளக்கத்தை கொடுத்து அன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருந்தார் இதே சரவணன். இப்போ கஸ்தூரி அக்கா கிட்ட உண்மை வாக்குமூலம் ஒன்று கொடுத்து மறுபடியும் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்காரு. திமுக தலைவர் சரவணன் குறிப்பிடுவது போல திராவிட பொய்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.